ஸோ இந்த நெய் சோறுக்காக நான் எவ்வளோ தொலைவுலேருந்து வந்திருக்கேன் தெரியுமா, கிட்டத்தட்ட 50 என்ன மாதிரி திக்காக வச்சுருக்காங்க. ஆஹா, அந்த மீன் வறுவலோடு சேர்த்து வாவ். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலா கண்ணன் பிளாக். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்து லன்ச் டைமுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரிஸ் மண்ணடியில் இருக்க அங்கப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்டில் இருக்க நம்ம வீட்டு சாப்பாடு அப்படின்ற ஒரு மெஸ்ஸுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இது ரொம்பவே வந்து ஃபேமஸான மெஸ் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நிறைய வ்ளாகர்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. நாம மட்டும் மிஸ் பண்ணால் எப்படி? அதுவும் இன்றைக்கி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நெய்ச்சோறுலாம் கிடைக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். சரி, அப்போனா நம்ம இன்றைக்கே வந்து கிளம்பி வந்து இந்த நெய்ச்சோறு தால்சா இதெல்லாம் வந்து சாப்பிட்லான்னு சொல்லி கிளம்பி வந்தாச்சு. ஒரு வீடு மாதிரி இருக்கிற செட்டப்பில் தான் இவங்க வந்து வீட்டுக்குள்ளே வீட்டு சாப்பாடு மாதிரி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. சரி வாங்க உள்ள போலாம். செப்பல் கூட போடக்கூடாது, நாங்கள் நான் செப்பல்லாம் கட்டிட்டேன். ஸோ அப்படியே உள்ள போலாம் வாங்க. சீட்டிங் அவ்வளோதானா? இது இதுதானா? அவ்வளோதானா? ஐயோ, கூட்டம் வந்துட்டாங்கன்னா இப்போ எப்படி? ஆமாம், அடுத்து வெயிட் பண்ணுவாங்க, அப்படிதான் மாற்றுவாங்களோ. ஸோ உள்ளே வந்து இது ஒரு வீடு தான். இந்த வீடை வந்து அவங்க வந்து அப்படியே மேலே வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து சும்மா ஒரு 4-5 பேர் மட்டும் சாப்பிட்ற மாதிரி கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வரவங்கலாம் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ணும். ஸோ நான் வந்ததே பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ கூட்டம் வந்து வர்றதுக்குள்ளே நம்ம போயிட்டு கடகடன் நெய்ச்சோறெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஆட்டமாக இல்லை, நான் ரொம்ப குள்ளமாக இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த டேபிள் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து இது எட்டலை. ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே அப்படின்றனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெய்ச்சோறு வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஃப்ரைடேவும் சண்டேவும் மட்டும் போடுறாங்க பிள்ளைங்க. இப்போ நான் வாங்கியிருக்கிறது வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய காம்போ. ஆனால் வந்து இப்போது நான் இது வந்து பார்சலில் வந்து உங்களுக்கு நிறைய கொடுத்துருவாங்க. பட் நாங்கள் சாப்பிடும்பொழுது ரெண்டு பேர் நான் சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னொரு பிளேட் வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த கிரேவிஸ்லாம் நம்ம வந்து எடுத்து வேணால் ஊற்றிக்கலாம். அது தேங்காய் பால் ரசம், அது வந்து மட்டன் எலும்பு தாளிச்சாமா. ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெய்ச்சோறு பாயசம் கொடுத்துருக்காங்க ஸ்வீட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து சிக்கன் 65 இருக்குது. இது வந்து மட்டன் கிரேவி வந்து இருக்குது. சரி, நம்ம வந்து இப்போது நெய் சோறை சாப்பிட்லாம். அண்ட் இது இல்லாமல் இங்கே வந்து மீல் எல்லாமே தனித்தனியாகவே போயிட்டுருக்கு. மீன் சாப்பாடு, சிக்கன் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு மீல் எல்லாமே போயிட்டுருக்கு. ஃப்ரைடேயில் மட்டும் கூட்டு பொரியல் வராதான். அதைவிட எல்லா நாளுமே ஒயிட் ரைஸு, மீன் சாப்பாடு அப்படின்றது எல்லாமே போயிட்டுருக்கு. அதாவது மீல்ஸில் சொல்கிறேன். ஸோ அதெல்லாமே வந்து 100 ருபி அப்படின்னு போட்டிருக்காங்க. மீன் சாப்பாடு, சிக்கன் சாப்பாடு, பீஃப் சாப்பாடு அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த ஸ்பெஷல் வந்து நம்ம வந்து விடக்கூடாது இல்லையா. அதனால் இன்னைக்கு நம்ம இந்த ஸ்பெஷல் தான் சாப்பிட போகிறோம். அண்ட் இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்லேயே வந்து கொடுத்துட்றாங்க. இலெல்லாம் இல்லை. ஸோ பிளேட்டே நல்லா க்ளீனாக கழுவி வச்சுருக்காங்க. இதில் தான் கொடுக்குறாங்க. இந்த நெய் சாதம் வந்து ஆக்சுவலாக ஏதோ ஒரு க்ளவுட் கிச்சனில் தான் லாஸ்ட்டாக சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை. முட்டை மசாலா இருக்கா? வறுத்து முட்டை மசாலா, முட்டை ஃபிஷ் ஃப்ரை மட்டும் ஒன்று. ஸோ இந்த நெய்ச்சோறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சீரக சம்பா அரிசின்னு நினைக்கிறேன். சீரக சம்பா அரிசி தானே இது? நார்மல் அரிசியா இது? ஆனால் இது அந்த மாதிரி இருக்குது, பொடியா? அதான் கேட்குறேன். ஸோ இது வந்து பார்க்க சீரக சம்பா அரிசின்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி அரிசி இல்லையா, நார்மல் அரிசி தானா? ஆனால் பார்க்க அப்படி தான் இருக்குது. ஸோ வாசனையே வந்து கம்ம 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 கம்மன் இருக்குது. ஃபஸ்ட் எடுத்ததுமே நெய்ச்சோறு எடுத்து முதல்ல வச்சிடலாம். ஆக்சுவலாக எனக்கு எட்டலை டேபிள், இதுக்கு மேலே இடிக்குது எனக்கு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு உட்காந்து, வாட்டம் வரல. அதுதான். ஸோ கொடுவா மீன் வந்து ஃப்ரை வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தாளிச்சா, மட்டன் எலும்பு தாளிச்சா ஊற்றி சாப்பிட்லாம். நெய் ஈரல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த நெய் சோறுக்கு வந்து இந்த மட்டன் தாளிச்சா தான் வந்து ரொம்ப ஃபேமஸ்னுவாங்க. இது வந்து என்னென்னா சாம்பார் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் வந்து மட்டன் போட்டு வைக்கிறாங்க இதில். அதான் ஒரு அந்த தாளிச்சா அப்படின்றது. ஆக்சுவலாக இதை வந்து மட்டன் சாம்பார் அப்படின்னு சொல்லலாம். நான் பருப்பில் வந்து மட்டன் போட்டால் வந்து அந்த மாதிரி இருக்குவா. என்ன இருக்குது இல்லை, ஈரலோடு இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு இதில் வந்து தால்ச்சாவோட சாப்பிட்றது மட்டன் கிரேவியோடு சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும்.
அப்பா அந்த தால்ச்சாவோட விட எனக்கு வந்து அந்த கிரேவியோட வச்சு சாப்பிடும்போது தான் அந்த நெய் சோறு வந்து நல்லா இருக்கு. ஸோ ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் பிடிக்கும் இல்லையா. ஆனால் இதோட காம்பினேஷன் இதுதான். ஆனால் இந்த மட்டன் கிரேவி வச்சு சாப்பிடும்போது தான் இது நல்லா இருக்கு. நல்லா பெரிய பெரிய மூணு மட்டன் பீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஒரே வா, இங்கே டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி கீழே வந்து உக்காந்து சாப்பிட்றது. ஆக்சுவலாக இந்த மட்டன் கிரேவி இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப திக்காக இல்லை, கொஞ்சம் தண்ணியாக, ஆனால் மீடியமான காரத்தோட நல்லா இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. அது இந்த நெய் சாதத்தை கூட ஊற்றி சாப்பிடும்பொழுது வருது பாருங்கள், ஒரு ஆனந்தம், சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் இப்படி வந்து சாப்பிட்றது நல்லா இருக்குது. ஸோ இதுக்கு ஆனியன் ரைத்தாவும் இருக்குது. நம்ம வந்து சளியாக இருக்கனால ஆனியன் ரைத்தா எடுக்கல. அங்கே வந்து 65 இருக்குது. எல்லாம் ஒரு முறுன்னு சுட சுட போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு கிறிஸ்பியான சிக்கன் 65. இங்கே வந்து ஃபிஷ் ஃப்ரை கூட இருக்குது. கொடுவா மீன் வறுவல், ஆஹா நல்லா இருக்கு. துண்டா, ஓ சூழு. ஸோ மீன் வறுவலை பற்றி சொல்லியே ஆகணும். என்னன்னா அவங்க யூஸ் பண்ணுற அந்த மசாலா ஒரு வீட்டு மசாலா மாதிரி நல்லா அரைச்சி யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ மனமாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது மீன் வறுவல். ஆஹா என்னால் சூடாக இருக்குது, சாப்பிட தான் முடியல எடுத்து வாயில் வைக்க. அப்பா ஆனால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. ஸோ அவங்க ஊர் சாப்பாடு அபிராமம்னு நினைக்கிறேன், அவங்க ஊர் அபிராமம் மெஸ்ஸுன்னு போட்டிருக்கிறதுல அவங்க ஊர் சாப்பாடை வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து சின்னதாக ஆரம்பித்தது. பட் அது ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சு. வாவம் குப்பதாக இருக்குது மீன் வறுவல். நான் பாருங்கள் இன்னும் மட்டன் கிரேவியே வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம வந்து அடுத்து நெய்ச்சோரை வந்து அவங்க ஊர் மீன் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இது இந்த காம்போவில் வராது, எனக்கு டேஸ்ட் பார்க்கறதுக்காக கொஞ்சமாக கிண்ணத்தில் வந்து கொடுத்தாங்க. நல்லா திக்காக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு வெறும் சாப்பாடு கொடுத்தாங்கன்னா இதை போட்டு நல்லா சாப்பிடுவேன். இதை ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாமா? வாவம் மீன் குழம்பே கலர்ஃபுல்லாக இருக்கே. இது வந்து ஆக்சுவலாக நம்ம ஊர் இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்லா புளிப்பாக வைப்பாங்க. பட் இவங்களோட டேஸ்ட் வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னென்னா புளிப்பு கம்மி, ஆனால் வந்து அது ஒரு மாதிரி மசாலாலாம் அரைச்சி அந்த குழம்பு வந்து வச்சுருக்காங்க. நல்லா கார சாரமாக அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸ் மட்டும் கொடுங்க, கொஞ்சம் இந்த குழம்பு நல்லாயிருக்கு அதை போட்டு சாப்பிட்டேன். ஆக்சுவலாக நெய் சோறுலேயே எனக்கு இந்த மீன் குழம்பு சாப்பிட்றத விட அந்த குழம்போட டேஸ்ட்டுக்கு நல்லா ஒயிட் ரைஸ் போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஆனால் இந்த நெய்ச்சோருக்கு வந்து என்னென்னா அந்த மட்டன் கிரேவியோட சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்குது. மீன் குழம்பு வந்து நம்ம ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்டா தான் எனக்கு அந்த டேஸ்ட் வந்து பிடிக்கும். ஒருத்தருக்கு ஒரு காம்பினேஷனில் பிடிக்கும். ஸோ இந்த நெய்ச்சோருக்காக நான் எவ்வளோ தொலைவுலேருந்து வந்திருக்கேன் தெரியுமா? கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர்ஸ் தாண்டி தேடி வந்திருக்கேன். ஸோ இந்த மீன் குழம்புக்கு பரவாயில்ல, எல்லாத்தையும் போட்டு அடிப்போம், எல்லா மீன் குழம்போடு கலந்துரும். ஒயிட் ரைஸோடு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அந்த கிரேவியோட திக்னஸ் பாருங்கள், என்ன மாதிரி திக்காக வச்சுருக்காங்க. நிறைய இடத்துல மீன் குழம்பு வந்து நான் சொல்லிகிட்டே இருப்பேன் இல்லையா, ரொம்ப டிசப்பாயின்ட் ஆகிட்டே இருக்குது. எனக்கு அந்த ஒரு மீன் குழம்பு அப்படின்னா நல்லா திக்காக நல்லா வந்து சூப்பராக இருக்கணும். ஸோ இவங்களோட ஊர் ஸ்டைல் மீன் குழம்பு இது. ஆஹா என்ன திக்காக இருக்குது. ஓ நல்லா சாதத்தில் எப்படி கரையுது பாருங்கள், அந்த மீன் குழம்பு அப்படியே ஒட்டிடுது. அப்படி எடுத்து அப்படியே சாப்பிட்டா அப்பா இந்த ஒயிட் ரைஸ் ஊற்றி அந்த மீன் குழம்பு அடித்து சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அந்த மீன் வறுவலோடு சேர்த்து வாவ் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. புளிப்பு கம்மி தான், ஆனால் வந்து அந்த டேஸ்ட் வந்து இருக்கு இல்லையா, அது ஒரு அட்டகாசமான டேஸ்ட். நல்லா அப்படியே சாதத்தில் வந்து ஊறிடுது குழம்பு. இதில் வந்து நீங்கள் புளி கம்மியாக தான் போடுவீங்களோ, ஆனால் இது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்குது. நான் தான் கேட்டேன் புளிப்பு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு. அவங்க வந்து தக்காளியோட டேஸ்ட் மட்டுமே அதில் வந்து இது பண்ணுவாங்களாம், புளி கம்மியாக ஊற்றுவாங்களாம். ஸோ அதனால தான் வந்து புளி கம்மியாக இருக்குது, ஆனால் தக்காளியவே அந்த புளிப்புக்கு வந்து சேர்த்துருக்காங்க. அப்பா ஸோ இந்த மீன் குழம்பை நான் ரசித்து ருசித்து அந்த நெய்ச்சோறுலாம் காலியாக வரையும் எல்லா கிரேவியும் ஊற்றி ஊற்றி சாப்பிடுவேன். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து பாயாசம் வந்து நல்லா கெட்டியாக வச்சுருக்காங்க ஸ்வீட்டில். அதுமாதிரி கெட்டியாக வச்சுருக்காங்க, நெய்யெல்லாம் பயங்கரமாக இருக்குது, ஆனால் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் அந்த ஸ்வீட் நிறைய சாப்பிடுவேனே. ஆஹா முந்திரி, வாவ்
ஸோ இதே தான் இப்போ இந்த மீலில் நான் இப்போ சாப்பிட்டேன் இல்லையா, இதே மீன் குழம்பு சாப்பாடு, மட்டன் குழம்பு சாப்பாடு, சிக்கன் குழம்பு சாப்பாடுனா வரும் தனியாக. அந்த மாதிரி நீங்கள் வந்து மீலாகவும் சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரைடே அண்ட் சண்டேல வந்து இந்த மாதிரி நெய்ச்சோறு காம்போ மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் ரெண்டு பேர் வந்ததுனால நான் வந்து ஒரு காம்போ மாதிரி எடுத்துக்கிட்டேன். இது வந்து 300 கிட்ட போட்டிருக்காங்க. ஸோ இந்த காம்போவில் சிக்கன் 65, அதுக்கப்புறம் இந்த மட்டன் கிரேவி, பாயாசம், ஆனியன் ரைத்தா வந்துடுது. ஸோ ஃபிஷ் குழம்பு, ரைஸ் எல்லாம் தனியாக வாங்கியிருக்கேன், ஃபிஷ் எல்லாம் தனியாக வாங்கியிருக்கேன். அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட மட்டன் கிரேவி, மட்டன் பெப்பர் மசாலா, எல்லா சைட் டிஷ்ஷுமே இருக்குது. நீங்கள் வந்து வீடியோலே பார்த்துருப்பீங்க உள்ள சுற்றி என்னென்ன இருக்குது போர்டில் அப்படின்றத அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் மீன் குழம்பு, இது என்ன பண்ணது, பீஃப் சுக்கா, பீஃப் சுக்கா, பெப்பர் சிக்கன், மட்டன் பெப்பர், மட்டன் பெப்பர், எறா தோட்டம், நாட்டுக்கோழி, மட்டன் சுக்கா, ஈரல், ஈரல், மண்ணீரல், ஓ மண்ணீரல், சோரட்டி மாதிரி, இது மட்டன் சுக்கா, ரொம்ப காம்பாக்டான இடம் தான் வந்து சாப்பிட்றதுன்றத விட நிறைய பேர் பார்சலாக தான் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் இதெல்லாம் ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு லேட் ஆகும். ஸோ இதே மாதிரி அடுத்து நம்ம வந்து எங்கெல்லாம் ருசியான சாப்பாடு கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் ட்ரை பண்ணலாம். ஸோ இடம் வந்து நம்ம எவ்வளோ சின்னது பெருசு அப்படின்லாம் நான் என்னோடய வீடியோவில் எப்போவுமே பார்த்ததில்லை. அது பெரிய ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் சரி, சின்ன இடமா இருந்தாலும் சரி, எனக்கு ருசி தான் வந்து முக்கியம் அப்படின்னு நான் கிளம்பி வந்தாச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஸோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்ட வந்து காம்போ மாதிரி எடுத்தோம், ரெண்டு பேருக்கான காம்போ. அது வந்து மட்டன் கிரேவியோட சேர்ந்து வந்து இல்லையா, மட்டன் நெய்ச்சோறு சாப்பாடு அப்படின்னு வாங்கலாம். ஸோ அது வந்து 300 வருது. அதில் வந்து சிக்கன் 65, அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி எல்லாமே வந்துருச்சு. நார்மலாக வந்து வெறும் மட்டன் நெய்ச்சோறு, சாரி நெய்ச்சோறு, அதுக்கப்புறம் தால்ச்சா, ஸ்வீட்டு, ஆனியன் ரைத்தா, இது வந்து 100 ருபி தான். ஸோ அது கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சிக்கனோ மட்டனோ வாங்கினா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு வந்து மாறுபடும். நாங்கள் ஸோ அதுலேயே சிக்கன் வாங்கணும் அப்படின்னா 170 அந்த மாதிரி, மட்டன் வாங்கினோன்னா அது வந்து ஒரு ரேட்டு அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ரைடே அண்ட் சண்டேல மட்டும்தான் கிடைக்குது. மற்ற நாளில் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நான் வெஜிடேரியன் மீல்லேருந்து எல்லா சைடிஷும் வந்து போயிட்டுருக்கு. நம்மளால் இப்போ அவ்வளோலாம் சாப்பிட முடியாது. நம்ம வந்து இன்றைக்கி ஸ்பெஷல் அந்த நெய்ச்சோறு சாப்பிட தான் அதை சாப்பிட்டு முடிச்சாச்சு. பில்லை கட்டிட்டு கிளம்பலாம். இப்போ இது எவ்வளோ சார்? ஸோ மீன் வந்து 180? ஓ, அந்த கணக்கு.